நண்பர்களுக்கு வணக்கம். பிரீமியம் வீடியோ நேயர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. நான் வந்து அதில் உள்ள மிக முக்கியமான கமெண்ட்டுகள் எல்லாம் தொகுத்து வச்சுருக்கிறேன். ஆகவே இன்னும் ஒரு 2 நாட்கள் இருந்து பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கான கமெண்ட்டுகளுக்கான பதில்கள் பொது வெளியிலேயே யூடியூப்லேயே வந்து எல்லோருக்கும் அறிகிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்துடும். அதற்கு முன்னாடி சென்ற வீடியோவில் நம்ம வந்து இந்த கிரகங்களுடைய சமம், நட்பு, பகை இந்த உறவுகளை பற்றின சில நுணுக்கங்களை சொல்லியிருந்தேன். இப்போ வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து ஒரு பேசிக்கை வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து மேற்கொண்டு பலன். இப்போ ஜோதிடத்தோட டெஸ்டினேஷனாக என்ன? பலன் அறிதல். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை அறியக்கூடிய இந்த அபாரமான சாஸ்திரத்தில் ஒரு பிரீமியம் வீடியோ அளவுக்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கலை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தான் தூண்டுதுன்னு அர்த்தம். அந்த ஆர்வம் என்ன? ஒரு ஒரு பொதுப்படையாக சொல்லப்போனால் தன்னுடைய எதிர்காலம், நாளை என்ன நடக்கும், நாளை எனக்கு என்ன நடக்கும் அப்படின்ற அறிஞ்சிக்க விரும்பாத எந்த ஒரு மனிதனுமே கிடையாது. அவர் பகுத்தறிவாதியவாதியாக இருந்தால் கூட இங்கே நெல்லுப்பா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நின்று கேட்டுட்டு தான் போவார். ஆகவே ஜோதிடத்தின் டெஸ்டினேஷன், இறுதி நிலை அப்படிங்கிறது மனிதனின் எதிர்காலம் அறிதல். இந்த எதிர்காலம் அறிதல்னு சொல்லப்படக்கூடிய இந்த இந்த சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அப்போ இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துறது இந்த இன்னும் சில மாதங்களில் கண்டிப்பாக ஆரம்பிப்போம். அதுக்கான ஒரு செட்டப் தேவைப்படுது, ஒரு போர்டு மாதிரி, ஒரு இது மாதிரி. அதாவது ஏற்கனவே போட்ட பிரீமியம் வீடியோவில் போர்டு தெரியலன்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அந்த விஷயம் அது என்னென்னா, பிரீமியம் வீடியோவுக்காக பேசப்பட்டவைகள் இல்லை. நாங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு 40-45 வீடியோக்கள் போட்டிருக்கோம். இது எதுவுமே பிரீமியம் வீடியோக்காக பேசப்பட்டதில்லை, ஒரு பொதுவான கிளாஸாக 2016, 2017, 2018 நான் எடுத்த கிளாஸஸ். அப்படி பார்த்தா கடந்த காலங்களில் நிறைய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வீடியோவாகவே எடுக்கப்படலை. இப்போ அந்த ஐடியாலே நாங்கள் நடத்தலை. இப்போ வந்து அந்த கிளாஸ் எடுத்தவங்க அதை வந்து பொது வெளியில் போட்டால் அடுத்த கிளாஸுக்கு ஆள் வரமாட்டாங்கன்னு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து பிரீமியம் வீடியோவாக நம்ம அதில் போடுறோம். அப்போ பிரீமியம் வீடியோக்குன்னு ஒரு அந்த அதே மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணது, அதாவது போர்டு தெரிய மாட்டேங்குது, அந்த க்ளோஸ்அப் வைக்கலை, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள் தான். அந்த குறைகள் அடுத்து வந்து அனைத்து வகுப்புகளும் பிரீமியம் வீடியோலே போடப்படுறதுன்றதுனால இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்தாலோ அது பிளாக் போர்டாக இருக்கலாம், துல்லியமான ஜாதக அமைப்புகள் தெரியலாம். அதுக்காக தான் இப்போ வந்து இங்கேயே கட்டங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இது தேவையோ அதற்கான கட்ட விளக்கங்களும் பிரீமியம் வீடியோவில் வந்துடும். ரெண்டாவது, இன்னும் வரிசையாக நம்ம ஆரம்பிக்கலை. ஒரு மனதிற்கு தோன்றுகின்ற ஒரு நுணுக்கமான விஷயங்களை தான் உங்களுக்கு பிரீமியம் வீடியோவில் நான் பேசுகிறேனே தவிர ஒரு வருஷப்படியாக சொல்லலை. வருஷப்படியாக சொல்ல முடியும் அப்படின்னாலே அவை வந்து ஆன்லைன் கிளாஸஸாக தான் வந்துடணும். ஜோதிடத்தில் ஒன்றும் அறியாத ஒரு நபருக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றத வச்சு ஒரு கிளாஸஸ் நிச்சயமாக ஆன்லைன் கிளாஸஸ் நடத்த தான் போகிறேன். கொஞ்சம் தாமதமாகலாமே தவிர நிச்சயமாக அது நடக்கும். ரெண்டாவது, இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய நட்பு சம உறவுகளை சொல்லியிருப்பேன். அதில் கூட சிலருக்கு அதில் உள்ள நுணுக்கங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பலனறிகிற அமைப்புகள் நடக்கும்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இப்போ இன்னைக்கு பேச போகிற வீடியோவில் நிறைய பேர் கிரக அவஸ்தைகளை பற்றி கேட்குறீங்க. கிரக அவஸ்தைகளை பற்றி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதுவும் வந்து ஒரு நுணுக்கமான விஷயம்தான். ஜோதிடமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறது தான். இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அங்கெங்கே விட்டு விட்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேனே அப்படின்றது தான் எனக்கு வருத்தம். அங்கெங்கே விட்டு விட்டா ஒரு வரிசையாக முறைப்படி வரலையே அப்படின்றது தான். ஏன்னா இதை முறைப்படி நம்ம பிளான் பண்ணி செய்யலை. நம்ம ஒரு பிளான் போட்டு வந்து ஆன்லைன் கிளாஸஸாக ஆரம்பிச்சிருந்தா பரவாயில்ல. நானே வந்து ஏதோ ஒரு வேடிக்கையாகத்தான யூடியூப் வீடியோக்கள் பேச ஆரம்பித்தேன். அது வந்து அது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, அது உங்களை விரும்புகிறீங்கன்ற போது அது இன்றைக்கு பிரீமியம் வீடியோ லெவலில் வந்து நிற்கிது. இப்போ இந்த கிரக அவஸ்தைகள்ன்றதை இன்றைக்கி ஒரு டாப்பிக்காக வச்சுக்கலாம். இந்த கிரக அவஸ்தைகள், ரெண்டாவது அவஸ்தைகள் அப்படின்றது ரெண்டு வகைப்படும். இதில் வந்து கிரக அவஸ்தைகள் வந்து ஒரு கிரகம் ராசிக்குள் இருக்கின்ற நிலைகளில் ஏற்படுகின்ற அவஸ்தை. ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியில் என்ன நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அவஸ்தை. இதை வந்து பால குமார, அதான் பால எவ்வன விருத்த மிருத்த அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அவஸ்தை. தீப்த அவஸ்தை, இது வந்து 6 விதமான அவஸ்தை. இன்னொரு அவஸ்தை நிலை இருக்கிறது, தீப்தாவஸ்தைன்னு சொல்லுவோம். அதில் வந்து எப்படின்னா அந்த கிரகம் தன்னுடைய நித்திய அவஸ்தைன்னு சொல்கிறது. அந்த கிரகம் அன்றைக்கு, அதாவது நம்முடைய ஜாதகத்தில் அமர்ந்த அன்று
என்ன நிலையில் இருந்தது? ஒரு நித்திய கடமைகள் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் ராசியில் பலன் தருகின்ற சில விஷயங்கள் அவஸ்தை என்று சொல்லப்படும். அதே கிரகம் அந்த ஜாதகர் பிறந்த அன்று என்ன நித்திய கர்மாவின் அடிப்படையில், ஒன்று இடத்தின் அடிப்படையிலானது, ஒன்று செயலின் அடிப்படையிலானது. கிரக அவஸ்தைகள் ரெண்டு வகைப்படும். அந்த கிரகம் இருக்கும் இடத்தின் அடிப்படையில் என்ன விதமான பலனை தரும், அந்த கிரகம் தான் இருக்கும் நிலையின் அடிப்படையில் என்ன செயலை ஏற்படும். இப்போ நான் முதல்ல ஒரு நிலை மட்டும் இப்போ நான் சொல்லித்தரேன், இப்போ அதை விளக்கப் போகிறேன். ரெண்டாவது நிலை அந்த தீப்த அவஸ்தை என்றது சொல்லலாம். அதில் தான் வந்து அந்த கிரகம் தூங்குகிறதா, விழித்திருக்கிறதா, காலையில் விழித்த உடனே காலை கடன்களை முடித்து விட்டதா, நித்திய கர்மாக்கள்னு சொல்லுவோம். நம்முடைய மனிதர்கள் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறோம், எழுந்திரிச்சோன்னு பல்ல விளக்குறோம், காஃபி சாப்பிட்றோம், குளிக்கிறோம், டிஃபன் பண்ணுறோம், மத்தியானம் போஜனம். அந்த காலத்தில் போஜனம் முடித்தவுடன் தாம்பூலம் தரிப்பார்கள். அதாவது அது கூட ஒரு அவஸ்தையாக கிரகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வெத்தலை பாக்கு போடுறத விட, வெத்தலை பாக்கு போடுறது உண்மையிலே நல்ல பழக்கம்னு இப்போ சமூக ஊடகங்களில் படித்த ஒரு இதில் பார்த்தேன். அப்போ அந்த நித்திய கர்மாக்களில் ஒரு கிரகம் எழுந்திருத்தல், காலை கடன் முடித்தல், போஜனம் தரித்தல், தாம்பூலம் தரித்தல், அதுக்கப்புறம் வேறு விதமான மத்தியான அமைப்புகள், அப்புறம் கடைசியாக நித்திரை. இதுவரைக்கும் உள்ள நித்திய கர்மாக்களின் அவஸ்தை ஒரு வகைப்படும். இப்போ நான் சொல்லப்போகின்ற கிரக அவஸ்தைகளில் ஆறு விதமான அவஸ்தைகள் இருக்கின்றன. இந்த ஆறு விதமான அவஸ்தைகளை எப்படி சொல்றதுன்னா, இந்த ஆறு விதமான அவஸ்தைகளை இப்போ பார்க்கலாம். அடுத்த பிரிமியம் வீடியோல அந்த தீப்த அவஸ்தைகளை பத்தி சொல்றேன். இப்போ அந்த ஒரு கிரகம் 30 டிகிரி கொண்ட ஒரு ராசி 30 டிகிரி அளவில் ஆனது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு கிரகம் ஒரு ராசி 30 டிகிரி அளவிலான ராசியில ஒரு கிரகம் ஆறு விதமான அவஸ்தைகளை அடைகிறது. அந்த ஆறு விதமான அவஸ்தைகள் என்ன? பால, கௌமார, தருண, விருத்த, அலச, மிருத்யு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். மறுபடியும் சொல்றேன், இது சமஸ்கிருதத்தில் இருக்கு, இதே அப்படியே நான் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். பால, கௌமார, தருண, விருத்த, அலச, மிருத்யு. அதாவது சமஸ்கிருதத்தை சொல்லி ரொம்ப பயமுறுத்த விரும்பல. 30 டிகிரி கொண்ட ராசியில 5 டிகிரிகளாக கிரகங்கள் இருக்கும் நிலை அவஸ்தை எனப்படுகிறது. இதுல பாலனா சின்ன பையன், குழந்தைன்னு அர்த்தம். பால பருவம். ஒரு ராசியில் முதல் 5 டிகிரியில் இருக்கின்ற ஒரு கிரகம் குழந்தை பருவத்தில் குழந்தை பருவ அவஸ்தையில் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. நம்பர் ஒன். ரெண்டாவது கௌமார, குமாரன் சொல்லுவோம். கௌமாரன்னு அந்த குழந்தை பருவத்தையும் தாண்டி சிறுவன், அதாவது வாலிபத்தை தொடப்பாகிறான் இல்லையா, ஒரு 20-21 வயசு வரைக்கும் டீனேஜ்னு சொல்றோம் இல்லையா, அந்த டீனேஜ் பருவம் அடுத்த 5வது டிகிரி. 5 முதல் 10 டிகிரியில இருக்கின்ற ஒரு கிரகம். இப்ப இதான் வந்து நுணுக்கமா சொல்றேன்றது, ஆறா பிரிச்சுக்கங்க. முதல் 5 டிகிரியில் இருக்கின்ற கிரகம் வந்து கண்டிப்பாக நடை பயிலும் குழந்தையான பால பருவத்தில் இருக்கும், பால அவஸ்தையில் இருக்கும். அடுத்து 10 டிகிரிக்குள் இருக்கின்ற ஒரு கிரகம் கௌமார எனப்படும் குமார, அதாவது வாலிபனும் அல்லாத குழந்தையும் இல்லாத டீனேஜ் பருவத்தில் இருக்கின்ற அந்த 5 டிகிரி, இதிலிருந்து 10 டிகிரிக்குள்ள இருக்கின்ற கிரகம் இருக்கும். அடுத்தது தருணன் சொல்லப்படுகின்ற வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் ஒரு 20 வயசுலேருந்து 35-40 வயசுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா, அந்த மத்தியம பருவம் இருக்கு இல்லையா, அது 10 டிகிரியிலிருந்து அந்த 15 டிகிரிக்குள்ள இருக்கின்ற அந்த அமைப்பு வந்து தருண அவஸ்தை என்று சொல்லப்படுகிறது. அது வாலிபனுக்கு நிகரான துடிப்போடு இருக்கும். அதை வந்து இந்த வாலிபமும் வாலிப பருவம் தான் ரொம்ப முக்கியம். 10 டிகிரியிலிருந்து அந்த 15 டிகிரிக்குள்ள இருக்கின்ற அந்த ஒரு வாலிபன் நினைத்ததை ஒரு குழந்தையால எதையும் சாதிக்க முடியாது. ஒரு சிறுவன் முதிர்ச்சி இல்லாத அமைப்பில் இருப்பான். ஆனால் அதே ஒரு வாலிபன் வந்து எல்லா விதத்திலையும் நல்லா இருப்பான் இல்லையா, அந்த அவஸ்தையில் இருக்கிற கிரகம் நல்ல பலன்களை தரும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. 10 டிகிரி ஒரு ராசியிலிருந்து 10 டிகிரியை தாண்டி விட்டு 15 டிகிரிக்குள்ள மத்தியம அமைப்புல இருக்கின்ற ஒரு கிரகம் வந்து மிக நல்ல பலன்களை, மிக நல்ல இல்லை, அந்த கிரகத்திற்குரிய பலன்களை தரும். இதுலயே வந்து ஒரு நுணுக்கத்தை பார்த்தோம், அந்த கிரகம் அந்த ஜாதகத்திற்கு நல்ல பலன்களை தருமா கெட்ட பலன்களை தருமா என்பதை பொறுத்து அந்த பலனை முழுமையாக தரும். உடனே வந்து வாலிப அவஸ்தையில் இருக்கிற கிரகம் வந்து நல்ல பலனை தரும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஜோதிடத்தில் உள்ள சூட்சமே இதுதான். சில பேர் வந்து பலனை தவற விடுற இடமே இதுதான், நம்ம ஆட்சியா இருந்தா நல்லது, உச்சமா இருந்தா நல்லது, நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஆட்சி உச்சம் அடைந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் தர வேண்டுமோ அதை தருவார்கள் அப்படின்றதான், அதுதான் ஜோதிடம். அதை வந்து புரிஞ்சுக்கிறதுல தான் உங்களுடைய இது இருக்கு. இப்ப அந்த கிரக அவஸ்தைகள்ல அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு
நல்ல கெட்ட எந்த பலனை தர இருக்கிறதோ அந்த பலனை இந்த வாலிப அவஸ்தையில 10 முதல் 15 டிகிரியில் இருக்கிற கிரகம் முழுமையாக தரும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. முதல்ல வந்து கிரகம் என்ன பலனை தரும் அதன் பிறகுதான் கிரக அவஸ்தை. அடுத்து விருத்த அவஸ்தைன்னு பேர். 15 டிகிரியில இருந்து 20 டிகிரியில இருக்கிற கிரகம் விருத்த அவஸ்தை. முதுமையின் ஆரம்பத்தில் இருக்கிறது. இந்த விருத்தம்ன்றது என்னன்னா முதுமையின் ஆரம்பத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அப்பதான் வந்து 40 வயசு தாண்டினா கொஞ்சம் லேசா ஒரு பயம் வருது இல்லையா, நமக்கு வயதாகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா. பெண்களுக்கு இது 30-35 வயசுல வந்துடும், நமக்கு வந்து வயசாகுது அப்படின்ற மாதிரி. ஒரு ஆணுக்கு 40-45 வயதுகள்ல வயதாக போகிறது, ஒருவேளை நமக்கு இனிமேல் அதை செய்ய முடியாதோ அப்படின்னு மூச்சு வாங்குற காலகட்டம், மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குற காலகட்டம். அந்த காலகட்டத்துல அதை வந்து கிரக ஜோதிடத்துல விருத்த அவஸ்தைன்னு சொல்றோம். அப்ப அந்த பலன் தருகின்ற சக்தியை இழக்க போகின்ற அந்த முதுமை நிலையில அந்த கிரகம் இருக்கிறது அப்படின்றது அந்த விருத்த அவஸ்தை. அதனை அடுத்து அந்த 20 டிகிரியிலிருந்து 25 டிகிரிக்குள்ள அதை வந்து என்ன சொல்றோம்னா அலச அவஸ்தைன்னு சொல்றோம். இந்த அலச அவஸ்தைன்றதுக்கு என்னன்னா தள்ளாமையின் முதல் படி. தள்ளாமை தான் ஒரு கிட்டத்தட்ட 70 வயசானவுன நம் உடல் வந்து நமக்கு ஒத்துழைக்காம இருக்குது. நம்ம வந்து எதையும் நினைச்சதை போல செய்ய முடியாது. ஒரு 65 வயது வரைக்கும், 65 வயசுக்கு மேலனா நோய் வந்து விடலாம், அல்லது உடல் உறுப்புகள் ஓய்கின்ற நேரம், அதுல வந்து நாம் அல்லது பிறருடைய தயவு தேவைப்படுகின்ற நேரம், நடக்கிறதுக்கோ இதுக்கோ ஒரு கம்பவுண்டி நடக்கிற காலகட்டம். ஆக அந்த அலச அவஸ்தையில 20 டிகிரி முதல் 25 டிகிரி வரை இருக்கின்ற ஒரு கிரகம் நிச்சயமாக அந்த முதுமையின் ஆரம்பத்துல தள்ளாமைக்கு வந்து விட்டதால் அந்த கிரகம் நிச்சயமாக ஒரு 20-30% பலனைத்தான் செய்யும் அப்படின்றதான் அவஸ்தையின் கணக்கு. இப்ப இது எல்லாத்துக்கும் சுபத்துவ சூட்சுமா இல்லைன்னு வேறு விதமா நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்ப இந்த கிரக அவஸ்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால இந்த அமைப்புகளை இப்ப நான் சொல்றேன். அப்ப அந்த கிரக அவஸ்தையின்படி 20 டிகிரியிலிருந்து 25 டிகிரியில வரைக்கும் இருக்கின்ற ஒரு கிரகம் தான் கொடுக்கும் நல்ல அல்லது கெட்ட பலன்களை தாமதித்து தரும் அப்படின்னு அர்த்தங்க. இந்த இடத்துல வந்து அது தான் கொடுக்கும் நல்ல கெட்ட பலன்களை தாமதித்து தரும். தான் கொடுக்கும் பலன்கள் தான் சொல்லணும். நீங்க பலன்கள்னு சொன்னா அதை வந்து நல்ல பலனா எடுத்துக்கிறீங்க. அதுக்காக அதை இன்னும் நுணுக்கமாக விவரித்து சொல்லுகிறேன். இறுதி நிலையாக 6வது அவஸ்தையாக மிருத்யுன்னு சொல்லப்படுது. மிருத்யுன்னா இறப்பு, இறப்பின் அருகாமை. மிருத்யு அவஸ்தையில இருக்கிற அது சமஸ்கிருதப்படி மிருத்யுன்றது தமிழ்ல வந்து இறப்பின் அருகில் இறந்து போறது, சாகர போகிறன்ற கடைசி ஸ்டேஜ். அப்ப வந்து 80-85 வயசுக்கு மேல ஒரு மனிதர் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். அதைத்தான் நம்ம வந்து அந்த ராசி சந்தி லக்ன சந்தின்னு சொல்லிடுறோம். இப்ப இன்னொன்னு மிக மிக முக்கியமான ஒண்ணு சொல்லிடுறேன். ராசி சந்தி லக்ன சந்தியில இருக்கிற கிரகங்கள் கண்டிப்பாக முழு பலனை தராது. அது எந்த ராசிக்குரிய பலனை தரும் அப்படிங்கறத நீங்க அனுபவத்துல தான் கணிக்கணும். இப்ப இந்த திருக்கணிதம் வாக்கியம் வருது இல்லைங்களா, வாக்கியத்துல டிகிரி கணக்கே கிடையாதுங்க. அவங்க வந்து பாதங்களின் அடிப்படையில கிரகம் எந்த பாதத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில அதன் பிறகு டிகிரியை அந்த பாதத்தின் அடிப்படையில டிகிரியை கணக்கிட்டு கொண்டுதான் வாக்கிய பஞ்சாங்க சாப்ட்வேர்ல போட்டுக்கிட்டு பண்றாங்க. இந்த அவஸ்தைகளாக இருக்கட்டும், லக்னம் ராசி சந்திகளாக இருக்கட்டும், வாக்கிய பஞ்சாங்கம் முழுக்க முழுக்க தவறானது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வாக்கிய பஞ்சாங்க சாப்ட்வேர்ல பாத்துறாதீங்க, கணக்கு தவறிடும். என்னை பின்பற்றுபவர்கள், என்னை வந்து மானசீக குருவாகவோ அல்லது குருவாகவோ ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அனைவருமே திருக்கணிதத்தை தவிர வேற எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. நிச்சயமாக என்னுடைய முழு 40 ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட என்னுடைய முழு அனுபவத்தில் சொல்றேன், வாக்கியம் முழுக்க முழுக்க பிழையானது. ஆகவே நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் சரி, தொழில்முறை ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி, வாக்கியம் கிட்டே போயிடாதீங்க. வாக்கியம் கிட்ட போயிட்டீங்கன்னாலே இப்ப நான் சொல்லிக் கொடுக்குற அந்த அவஸ்தைகள் எல்லாம் தடுமாறிடும், டிகிரி கணக்கு எல்லாம் மாறும், அதெல்லாம் சரியா வராது. ஆகவே இந்த லக்ன சந்தி ராசி சந்தி இந்த அமைப்புல வரும். லக்ன சந்தி ராசி சந்தி என்பது வந்து என்ன அமைப்புகளில் வரும் அப்படின்னு சொன்னா இந்த மிருத்யு அவஸ்தை பால அவஸ்தையில வரும். அந்த பால அவஸ்தை மிருத்யு அவஸ்தையில இருக்கிற கிரகம் அடுத்த கிரகத்தில் ஒரு சனி வந்து சில நேரங்களில் நிற்கும் போது இதுல இன்னொரு கணக்கு இருக்கு. ஒரு ராசிக்குள் கோட்சார ரீதியில ஒரு ராசிக்குள் நுழைந்தவுடன் பலன் தருகின்ற கிரகம். சூரியன் 5 நாட்களுக்குள் பலன் தருவார், சனி 3 மாதங்கள் கழித்து கலாம் பலன் தருவார். இப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஜோதிடமே எல்லாத்துலேயும் நுணுக்கங்களை அப்படியே மனசுல ஏத்திக்கிட்டே போறது தான். இப்ப சூரியன் 30 நாட்களுக்குள்ள கிரகம், உள்ளே நுழைந்தவுடன் அந்த ராசியில 5 நாட்களுக்குள் பலன் தருவார். 2.5 நாளிகைக்குள்ள கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு சந்திரன் பலன் தருவார். ஏன்னா அவர் 2.5 நாள் மட்டும் ஒரு ராசியில் இருக்கிற கிரகம். சனி 3 வருடம் இருக்கின்ற கிரகம். அப்ப ஒரு சனி ஒரு ராசிக்குள் வந்த பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு மந்தன் இல்லையா, அது மாதிரி 3 மாதங்களுக்கு பிறகுதான் பலன் தருவார். இந்த கோட்சார கணக்குகளையே தான் நீங்க பிறந்த ஜாதக அடிப்படையிலையும் வச்சுக்கணும். அப்ப
இந்த அவஸ்தைகள் நீங்கள் வந்து பலன் அறிவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த அவஸ்தைகளில் ராசி லக்ன சந்தி ராசி சந்தி இவைகள் இருக்கின்றதா. இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலும் 29 டிகிரியில் போய் சனி உட்காந்துட்டாருன்னு வைங்க, 29 டிகிரியில் சனி உட்காந்துருந்தார்னா இன்னொன்று ராகுக்கதுக்கள் அப்பிரச்சனம், அதாவது தலைகளாக வருகின்ற ராகுக்கதுக்கள், அந்த ராகுக்கதுக்களுக்கு ராசி சந்தி வேற. ராகுக்கதுக்களுக்கு வந்து முந்தன ராசியை பார்க்கணும். முதல் ராசிக்குள்ள வந்து 29 டிகிரி அவர் நுழைஞ்சிருந்தாலும் ரிவர்ஸில் வராருன்றதையும் ஞாபகப்படுத்தி கணக்கு வச்சுக்கோங்க. ஆக இந்த லக்ன சந்தி ராசி சந்தி விஷயங்களில் சில நேரங்களில் பலன் நடக்காமல் போகிறதுக்கான காரணங்கள் இந்த கிரக அவஸ்தைகள். நிறைவாக மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப மனசில் நீங்கள் நிறுத்தணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதல் 5 டிகிரி பால அவஸ்தை, 5 முதல் 10 டிகிரி குமாரவஸ்தை, 10 முதல் 15 டிகிரி வரைக்கும் வாலிப அவஸ்தை, 15 முதல் 20 வரைக்கும் அந்த முதுமையினர் படுகின்ற விருத்த அவஸ்தை, 20 முதல் 25 வரைக்கும் அந்த முதுமையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிற அலச அவஸ்தை, நிறைவாக 25 முதல் 30 வரைக்கும் சுத்தமாக டெட்டாகி போகின்ற மிருத்து எனப்படுகின்ற இறப்பு நிலையை குறிக்கின்ற இந்த அவஸ்தைகளில் வந்து இன்னொரு தலைகீழ் கணக்கு இருக்கு. இந்த முழு அமைப்பும் நேரடியான ஒரு ராசி 5 to 10, 10 to 5ன்றது வந்து ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒற்றைப்படை ராசிகளுக்கு மட்டும் நேரடியாகவும் இரட்டைப்படை ராசிகளுக்கு தலைகளாகவும் இருக்கும். இது இது ஒரு இதை வந்து ரொம்ப மனசில் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதுலாம் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த அவஸ்தைகளை நேரடியாகவே எடுத்துருவீங்க. இப்போ வந்து ஒற்றைப்படை ராசிகள் திரையில் போட சொல்லியிருக்கிறேன். ஒற்றைப்படை ராசிகள் அப்படிங்கிறது என்ன, ஒற்றைப்படை ராசிகள்ன்றது மேஷம், ஒன்று விட்டு ஒன்று அப்படியே வந்துடணும். மேஷம் ஒற்றைப்படை ராசி, அதனை அடுத்து ஒரு ராசி விட்டு ரெண்டாவது ராசி மிதுனம். மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம், மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த 6 ராசிகளும் ஒற்றைப்படை ராசிகள்னு சொல்லப்படுது. இந்த 6 ராசிகளை தவிர்த்து மீதமுள்ள ராசிகளான ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த 6 ராசிகளும் இரட்டைப்படை ராசிகள்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஒற்றைப்படை ராசிகளில் ஆரம்பம் 5 முதல் 10, 5, 10, 15, 20, 25, 30 இப்போ நான் சொல்லிக் கொடுத்த முறையில் பால குமார தருண விருத்த அலச மிருத்து அந்த அவஸ்தைகளை நீங்கள் கணக்கெடுக்கணும். இரட்டைப்படை ராசிகளான ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த இரட்டைப்படை ராசிகளில் ரிவர்ஸ்லேருந்து வந்துடணும். இந்த அவஸ்தையை கணக்கு பண்ணும்போது அப்படியே வந்து ரிவர்ஸில் 30 டிகிரி முதல் 25 டிகிரி வரைக்கும் பால அவஸ்தை, 25 டிகிரி முதல் 20 டிகிரி வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கிட்டே வாங்க பின்னாடி வாங்க வரைக்கும் குமார அவஸ்தை, அந்த 20 முதல் 15 வரைக்கும் அப்படியே அந்த வாலிப இந்த அமைப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் அந்த வாலிப அவஸ்தை மாட்டோம். மறுபடியும் நல்லா நிதானமாக சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ராசி 6 பிரிவாக அவஸ்தைகளின் காரணமாக பிரிக்கப்படுகிறது. சின்ன விஷயந்தான், குழந்தையாக இருக்கிறான், சிறுவனாக இருக்கிறான், வாலிபனாக இருக்கிறான், வயோதிகத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறான், வயோதிகனாகிவிட்டான், இறக்கப் போகிறான். இது 6 விதமான அவஸ்தைகள். இதை 30 டிகிரி கொண்ட ராசிக்கு 5, 5, 5 டிகிரிகளாக பிரிக்கிறோம். இதுலேயும் ராசிகளை நாம் 12 ராசிகளை ஒற்றைப்படை ராசிகளாகவும் இரட்டைப்படை ராசிகளாகவும் பிரிக்கிறோம். இந்த ஒற்றைப்படை ராசிகள் இப்போ சொன்னேன், முதல் 1 அதன் அடுத்து 2 அப்படிங்கிற அடிப்படையில் முதல் ராசியான மேஷம் அதனை அடுத்து 1 விட்டு 1 மிதுனம் அதனை அடுத்த சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த 6 ராசிகள் ஒற்றைப்படை ராசிகள் என்று சொல்லப்படுகின்றன. மீதமுள்ள ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த 6 ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த ஒற்றைப்படை ராசிகளுக்கு இந்த 5, 5, 5 டிகிரிகளான கிரக அவஸ்தைகளை நேரடியாக ராசியின் 5 டிகிரியிலிருந்து 10 டிகிரி அப்படி கொண்டு கணக்கு கொண்டு வரணும். மீதமுள்ள இந்த இரட்டைப்படை ராசிகளுக்கு தலைகீழாக 30 டிகிரியிலிருந்து 25 டிகிரி, 20 டிகிரி, 15 டிகிரி, 10 டிகிரின்னு அப்படியே நீங்கள் கழிச்சுக்கிட்டு போகணும். இதுதான் கிரக அவஸ்தைகளுக்குள்ள உள்ள இருக்கின்ற ஒரு சூட்சமம். இந்த கிரக அவஸ்தைகள் வந்து நிச்சயமாக ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது,
சார அடிப்படையில் நம்ம எடுத்துடலாம் எந்த நட்சத்திரத்தின் கீழே இருக்குதுன்ற போது இதெல்லாமே வந்து முழுமையான பலன் சொல்வதற்கு. இப்போ சில நேரங்களில் கேட்குறீங்கல்ல, எனக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் 500 கோடி ரூபாய் நான் சம்பாதிப்பேனான்னு கேட்டார். இது இதுக்கு இது வந்து ஜோதிடர் சொல்லணும்ல, ஐயா நான் வந்து கேட்குறேன்னு சிரிக்காதீங்க அப்படின்னாரு. நான் ஏன் சிரிக்கணும்? இப்போ நான் அதுக்கப்புறம் அவரை என்கரேஜ் தான் பண்ணேன், நான் நீங்கள் கேட்ட கேள்வி தப்பே இல்லை, அதற்காகத்தானே ஜோதிடம் இருக்கிறது. 500 கோடி ரூபாய் நான் சம்பாதிப்பேனா? முடியாதுன்னு சொன்னேன். சரி ஐயா, 100 கோடி ரூபாயாவது சம்பாதிப்பேனா? முடியாது. ஒரு 50 கோடி அளவுக்கு வருமா? முடியும்னு சொன்னேன். எப்படி சொன்னேன் அப்படிங்கிறதையும் அந்த கிரக ரீதியில் நான் விளக்கினேன். எப்படி சொன்னேன் இந்த பாருங்க, இந்தந்த கிரகங்கள் 2, 9, 11 அதை தான் அவரும் கேட்க வந்தார். அதே அமைப்பில் 3 பேர் வந்திருந்தாங்க, இன்னொருத்தருக்கு வேறு மாதிரியான சில நிலைகளை சொன்னேன். அவருடைய ஜாதகம் நன்றாக இருக்கிறது, இது வந்து இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களால் வருமானம் சொல்ல முடியும். அதற்கு முந்தின ஒரு தடவை அவர் பெரிய பில்டர் வந்திருந்தார், ஆனால் அவர் ரொம்ப எளிமையாக வந்திருந்தார். ரொம்ப ஒரு பெரிய பில்டர் பேரை சொன்னாவோட அந்த பில்டரை, அதாவது அந்த அந்த பிராண்ட் நேமை சொன்ன உடனே யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்தியாவின் தமிழ்நாட்டின் மிக முதன்மையான ஒரு பெரிய பில்டர். அவர் ஜாதகத்தை அவர் வெகு எளிமையாக இருந்தார். அவர் ஜாதகத்தை பார்த்தவொடனே சொன்னேன், கட்டிட தொழிலில் 1000கணக்கான கோடிகள் சம்பாதிக்கிற ஜாதகமாக இருக்கேன்னு. அப்படியே அசந்து போய் நின்னார், அசந்து தரப்பி. அதுக்கு தான் குறிச்சி உங்களை தேடி வந்திருக்கிறேன். கட்டிட தொழிலில் 1000கணக்கான கோடிகளுக்கு ஒருத்தான ஜாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ சுபத்துவம் செவ்வாய். அதுக்கப்புறம் பார்ட்னர் கிட்டனர் எல்லா ஜாதகத்தையும் கேட்டு எப்படி கடைசியில் கேட்டார், எப்படி வந்து இவ்வளோ இந்த 1000கணக்கான கோடிகள் அப்படிங்கிறத எப்படி வந்து நீங்கள் வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டார். அப்போ அதற்கான காரணங்களை சொன்னேன். அதாவது 2, 9, 11 அதிபதிகள் சுபத்துவ அமைப்பில் அந்த அமைப்புகளுக்கு தற்போது நான் சொல்லுகின்ற அந்த அவஸ்தை நிலைகள் உங்களுக்கு புரியணும். ஒரு கிரகம் எவ்வன அவஸ்தையில் இருக்கிறதா, குமார அவஸ்தை, அதாவது அந்த தருண அவஸ்தையா, விருத்த அவஸ்தையா, கௌமார அவஸ்தையா, இந்த நிலைகளில் ராசியின் நடுப்பகுதியில் இருக்கின்ற கிரகம் எப்போதுமே நல்ல கெட்ட பலன்களை முழுமையாக தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக இப்போது நான் சொல்லுகின்ற இந்த அவஸ்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்தை அளவிடுவதற்கு இது போன்ற மிக நுணுக்கமான அவஸ்தைகள் ராசி சந்தி, லக்ன சந்தி, இப்போ சொன்னேன் லக்ன சந்தியில் இருக்கா, ராசி சந்தியில் இருக்கா, எந்த விதமான சாரத்துகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒன்று தான். இப்போ ஒரு 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 அவர் கேட்குறார் 500 கோடியா 50 கோடியா, அப்போ வந்து அந்த கிரகங்கள் 2, 9, 11 கோடி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறது, பாவ முனை, பாவ ஆரம்பம், பாவ மத்தி, அனைத்துமே வந்து ஒரு கணிப்பை துல்லியமாக்குகின்ற சில விஷயங்கள் தான். அந்த கணிப்புகளை எப்போது துல்லியமாக்குகின்ற நிலைமைக்கு இந்த இந்த சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது தான் ஜோதிடத்தில் இன்னொரு படிக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் அந்த அவஸ்தைகளை சொல்லிக் கொடுக்குறேன். இதனை அடுத்து இந்த தீப்த அவஸ்தையில் ஆரம்பிக்கிற இன்னொரு ஒரு சில அவஸ்தைகள் இருக்குது, அந்த கிரகங்களுடைய நித்திய கர்மாக்கள், அதுவும் தேவைதான். அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.